ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான அயன் சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரையை வச்சு தான் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை எங்கள் உள்ள தண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதோடு ஒரு 7-8 பூண்டு பல் வந்து நச்சு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதோடு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கிண்ணம் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கேன். அந்த முருங்கைக்கீரையும் நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கீரை வந்து நல்லா சுருங்கி வரும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு. இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளேயும் நல்லா சுருங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்குவோம். நடுவில் ஒரு தடவை கிளறி பார்த்துக்கோங்க அடி பிடிக்குதா என்னன்னு. பாருங்கள், கீரை நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் ஒரு மூடி தேங்காயில் பாதி மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சி அந்த பாலை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து அந்த பாலை வந்து நம்ம கீரையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த கிண்ணத்தையும் உள்ள பாலையும் ஊற்றிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நல்லா கிளறி கிளறி விட்டு அது நல்லா ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரைஸோடு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சாப்பிடாத குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் கீரை ட்ரை பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.